जब हम सही वो பரிசுத்தம் கிருபையும் அன்பும் இல்லை எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை பணிந்து கொள்ள, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் காண செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 43 துவங்கி 51 வரை உள்ள வசனங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 43 துவங்கி 51 வரை. பேட்டரி மாற்றணும். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு திருநாளிலே நம்ம சிந்தித்த காரியம், கடவுள் மாமிசமானார். அவருடைய மனித பிறப்பையும் மனித தன்மையும் நாம் அன்றைக்கு தியானித்தோம். ஆனால் அதற்கு பிறகு வருகிற கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகைக்கு பின் வருகிற ஞாயிறுகளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான பொருள், மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இதுதான் கிறிஸ்துவனுடைய மகிமை. அப்படின்னா என்ன? கிறிஸ்து சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்கு பல கோணங்களிலே கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகைக்கு பின்வரும் ஞாயிறுகளிலே நம்ம தியானிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை பல கோணங்களிலே புரிந்து கொள்வதற்கு இந்த வேத பகுதிகள் நமக்கு உதவி செய்கிறது. இன்றைய தினத்தில் ஒரு மனிதன் இந்த கிறிஸ்துவை கண்டு சந்தித்து அறிந்து கொண்டு விசுவாசித்ததை நம்ம அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இந்த மனிதனுடைய பெயர், ரெண்டு பேரை பற்றி படிக்கிறோம், ஒருவர் பிலிப்பு, இன்னொருவர் நத்தானியேல். கடவுளுடைய மகிமையை பார்ப்பது அவசியம். மோசே ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழகின மனிதன் வேண்டிக் கொண்டது, ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இயேசு தேவனுடைய குமாரன், அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்போது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ளும்போது, அவரிடத்தில் இருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நம்ம சிந்தித்தோம். அதே போல் இந்த நாளில் கிறிஸ்துவனுடைய மகிமையை காணும்படியாக
அநேக காரியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம சந்திப்போம், தியானிப்போம். முதலாவது பிலிப்பு, இயேசு கிறிஸ்து பிலிப்புவாய் பார்த்து அவனை பார்த்து சொல்கிற, நீ எனக்கு பின் சென்று வா. பிலிப்பு இயேசுவை பின்பற்றுகிறான். அவன் அறிந்து கொண்ட ஒரு உண்மை, இவர் தேவனுடைய குமாரன். அவன் தான் அறிந்து கொண்ட உடனே அவன் அமைதலாக இருக்கவில்லை, இதை தன்னுடைய நண்பனுக்கு அறிவிக்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடைய மகிமையை பார்க்கிறவர்கள் செய்கிற ஒரு முக்கியமான காரியம், அவங்களால் அமைதலாக இருக்க முடியாது. அவர் யார், அவர் என்ன செய்யக்கூடும், அவர் என்ன அவரால் செய்ய முடியும் என்பதை மற்றவர்களுக்கு அவர்கள் கட்டாயம் சொல்லுவார்கள். ஆகையினாலே அவருடைய மகிமையை கண்டவர்கள் அமைதலாக இருக்க முடியாது, அமைதலாக இருக்கக்கூடாது. பிலிப்பு கிறிஸ்து யார், இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டான். உடனே தன்னுடைய நண்பனிடத்திலே ஓடிப்போய் அவன் சொல்கிறான், நாத்தான்வில் இடத்துல மேசியாவை நான் கண்டேன். அவர் இவரை பற்றி கொடுத்த சாட்சி என்ன? பிலிப்புவனுடைய சாட்சி 45:5 இப்படியாக வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். கவனிச்சிங்களா? இயேசுவை பற்றி அவன் கொடுத்த சாட்சி என்ன? நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இயேசு கிறிஸ்துவிலே கடவுளுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது என்பதை பிலிப்பு அறிந்து அதை இங்கே அறிவிக்கிறான். காலங்காலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வேத புத்தகம் முன்னறிவித்த அந்த கடவுளுடைய மனிதன், அந்த மேசியா இயேசுதான் என்பதை அறிவிக்கிறார். வேத புத்தகத்தில் கற்று தேர்ந்த அநேக வேத பாரதருக்கு இது தெரியலை, அநேக வேத பண்டிதர்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை. பிரச்சனை வேதத்தில் இல்லை, அதே வேதத்தை தான் இந்த பிலிப்புவும் பார்க்குறாரு, அதே வேதத்தை தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி சொன்னார். ஆனால் இந்த வேத புத்தகம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற காரியங்களை அவர்கள் அறிந்து இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிற ஒரு கை காட்டி, பாயிண்டர். இயேசுதான் கிறிஸ்து என்பதை நமக்கு அறிவிக்கிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை பழைய ஏற்பாடு செய்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு காரியம், அதே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5:39 வாசிங்க. யோவான் 5:39, கவனிச்சிங்களா? வேத புஸ்தகம் என்ன செய்கிறதா, கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. வேதத்தை படிக்கும்போது நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும், கிறிஸ்து அண்டைக்கு வரணும். வேதத்தினுடைய பர்பஸ் என்ன? ஒரு முக்கியமான நோக்கம், உங்களையும் என்னையும் கிறிஸ்து அண்டைக்கு வழி நடத்த வேண்டும். அதனால தான் இந்த வழிநடத்துதலை பெற்றுக்கொண்ட பிலிப்பு சொல்றாரு, வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற, நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். என்னங்க அப்படி சொல்லியிருக்கு பைபிளில் அவரை பற்றி? பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? எல்லா பலிகளும் கிறிஸ்துவனுடைய மரணத்தை அடையாளமாக காண்பிக்கின்றன. வரப்போகிற அந்த குற்றமில்லாத மாசற்று இரத்தத்தை சிந்த போகிற தேவ ஆட்டுக்குட்டியை அங்கே முன் அடையாளமாக காண்பிக்கின்றன. வேத புத்தகத்தில் இருந்த எல்லா நியாயாதிபதிகளும் ராஜாக்களும் சத்துருவனிடமிருந்து தங்களை பாதுகாக்கிற இரட்சகரை பற்றி அவர்களுக்கு முன் அடையாளமாக காண்பிக்கிறது. வேத புத்தகத்தில் காணப்பட்ட எல்லா ஆசாரியர்களும் ஜனங்களுடைய பாவத்திற்காக பரிகார பலியை செலுத்தி பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற அந்த மெய்யான ஆசாரியருக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. ஆலயத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் ஆலயங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய பணிக்கும் நிழலாட்டமாக இருக்கிறது.
ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீயினுடைய வித்து என்ற தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவை குறிப்பதாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், உனக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தை கிறிஸ்துவை குறிப்பதாக இருந்தது. ஏனென்றால் அவர் தான் ஆபிரகாமின் வித்து. மோசேயை போன்ற தீர்க்கதரிசி என்று உபாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் மோசே அறிமுகப்படுத்தின அந்த தீர்க்கதரிசி இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. ஏசாயாவின் பாடுபடுகிற தாசன் ஏசாயா 53:42 இப்படி பல அதிகாரங்களை படிக்கிற அந்த பாடுபடுகிற தாசன் இயேசுவை குறிப்பதாக இருக்கிறது. எரேமியாவின் நீதியுள்ள கிளை இயேசுவை குறிப்பதாக இருக்கிறது. எசேக்கியலின் உண்மையான மெய்ப்பன் இயேசுவை குறிப்பதாக இருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியினுடைய உடன்படிக்கையின் தூதன் மேசியாவை இயேசுவை குறிப்பதாக இருக்கிறது. தானியேல் சொல்லுகிற சங்கரிக்கப்படுகிற அந்த மேசியா இயேசுவை குறிப்பதாக இருக்கும். பழைய ஏற்பாடில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அவைகளை வாசித்தார்கள் அறிந்து கொள்ளவில்லை, அவைகளை வாசித்தார்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அதனால் வேதத்தை படித்தாங்க, கிறிஸ்துவ பார்க்கல. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுக்குள் சொல்கிற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. எப்படிங்க? கிறிஸ்துவை கண்டுகொள்ளும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ வேதத்தினுடைய நோக்கம் என்ன? என்னையும் உங்களையும் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த வேண்டும், அவருடைய மகிமையை தரிசிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் வேத புத்தகம் உதவி செய்ய வேண்டும். பிலிப்புவுக்கு அவன் வாசித்த வேதத்தினுடைய எல்லா ரகசியங்களும் இயேசு கிறிஸ்துவில் அது நிறைவேறுகிறதை அவனால் பார்க்க முடிந்தது. ஆண்டவர் அவனுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தார். எல்லா தீர்க்க தரிசிகளும் காலங்காலமாய் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவில் நிறைவேறுகிறதை அவன் கண்டுகொண்டு அவன் வந்து நத்தான்வேல் கிட்ட சொன்னான், நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். யாருங்க அவர்? அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே. இதை கேட்ட உடனே நாத்தான்வேலுக்கு ஒரு சந்தேகம், நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? அது ஒரு எளிய கிராமமாச்சு, அது ஒரு அற்பமான இடமாச்சு, அங்கே வேதத்தை அறிந்தவர்கள் இல்லையே, அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாச்சு, இந்த ஊரில் இருந்தால் மேசியா வர முடியும், மேசியா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் ராஜாதி ராஜா அல்லவா, அவர் எப்படி இந்த ஒரு எளிய கிராமத்தில் ஒரு ஒன்றுமில்லாத பேக்ரவுண்டே இல்லாத மக்கள் வசிக்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் எப்படி வர முடியும்? ஒருவேளை இவரும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா அறிந்து கொள்ளலாம், இயேசுவை பற்றி புரிந்து கொண்டிருந்தால் அதை அறிந்து கொள்ளலாம். இயேசு வளர்ந்தது நாசரேத்து, அவர் பிறந்தது பெத்லகேமுடைய, பெற்றோர் தாவீதினுடைய சந்ததியில் வந்தவர்கள் என்ற உண்மை உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நாத்தான்வேலுக்கு தெரியாது. ஒருவேளை பிலிப்புவுக்கு கூட அதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் பிலிப்பு சொன்ன பதில் என்ன? நாத்தான்வேலுடைய சந்தேகத்தை பிலிப்புவால் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், நிறைய நேரத்தில் உங்ககிட்டையும் என்கிட்டையும் இயேசுவை பற்றி சில நிறைய கேள்வி கேட்குறாங்கல்ல, சில நேரத்தில் அதை சொல்லுவதற்கு நமக்கே அறிவு இல்லை, நமக்கே அதை விளக்கி சொல்லுவதற்கு திறமை இல்லை. ஆனால் இல்லாட்ட பரவாயில்ல, நம்ம ஒரு காரியம் செய்யலாம். என்ன செய்யலாம்? என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்த, என்னை ரட்சித்த இயேசுவை அறிமுகப்படுத்தி அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம்? நீயே அவரை ருசித்து பாரியா, நீயே அவரண்டைக்கு வந்து பார், நீரே வேதத்தை வாசித்து பார் என்று வேதத்தையும் இயேசுவையும் நாம் அறிமுகப்படுத்தும் போது தன்னை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அவருடையது. இயேசு கிறிஸ்து அழகாக தன்னை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறவர். உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். உண்மையாக அவரை தேடும்போது யாராக இருந்தாலும் சரி அவரை கண்டடைவார். வேத புத்தகம் அதை வாக்கு பண்ணுகிறது. தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினாலே பிலிப்பு அதை பற்றி அதிகமாக ஒன்றும் அறியாதபடினாலே இயேசு பிலிப்புவை பார்த்து சொன்னேன், அதே வார்த்தையை பிலிப்பு இப்போ நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறேப்பா, வந்து பார், நீனே வந்து டைரக்டாக இயேசுவை பார், நீயே வந்து அவரை சந்தித்து உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள்,
ஆகையினால அந்த திறமையும் அறிவும் எனக்கு இல்லைப்பா. இயேசுவை பற்றி உனக்கு விலைக்கு சொல்லி அவர் உங்க சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. நேரம் வந்து அவரையே நீ பார்த்து இவர் தானா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள் என்று நாத்தான் வேலை அழைக்கிறார். நாத்தான் வேல் இப்பொழுது இயேசுவை சந்திக்கும்படியாக வருகிறார். 47 இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசு யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக இவர் வராரு. ஏன்னா இயேசுவை பற்றி நாத்தான் வேலுக்கு தெரியாது, ஆனால் நாத்தான் வேலை பற்றி இயேசுவுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. இப்போதான் நாத்தான் வேலை முதல் முறையாக இயேசு சந்திக்கிறார். இயேசு நாத்தான் வேலை சந்திக்கிறார். நாத்தான் வேலுக்கு இயேசுவை தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு நாத்தான் வேலை தெரியும். உடனே இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றார், இதோ கபடற்ற உத்தம. அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னை இன்னைக்கு தான் நீங்க பார்க்குறீங்க, என்னைய பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர். யோவான் சுவிசேஷம் 2 24-25 வசனங்களை வாசிங்க. இயேசுவை பற்றி நம்ம சாட்சி கொடுக்கணும், ஆனா இயேசுக்கு யாரை பற்றியும் நம்ம சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம், அவருக்கு எல்லாரையும் தெரியும். அவருக்கு எல்லாரையும் தெரியும், நான் யார் என்பது, நான் எப்படிப்பட்டவன் என்பதும் அவருக்கு, எனக்கு உள்ள இருக்கிறது என்னன்னு சில நேரத்தில் எனக்கே தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்து. ஏன் இருதயத்தில் இருக்கிறது நிறைய நேரத்தில் எனக்கே தெரியல, ஆண்டவரே அது எனக்கு காமிங்க, என்னை கரெக்ட் பண்ணுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு கேட்குறேன். ஆகினால ஆண்டவர் இவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற நல்ல கடவுளுடைய மனிதன் என்று இயேசு நாத்தான் வேலை பற்றி சாட்சி கொடுக்கிறார். அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். சாமுவேலின் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் போயிருந்தபோது தாவீதனுடைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. சாமுவேல் அவருடைய தோற்றத்தை பார்த்து கர்த்தர் தெரிந்து கொண்டவர் இவர் தான், அவரை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எழுப்பின போது ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா உட்காரு, நீ பார்க்கறது முகத்தை தான் பார்க்குற, அவர் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், நான் தெரிந்து கொண்டவன் இவன் இல்லை. மனுஷர் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்களும் நானும் யாருன்னு அவருக்கு தெரியும். நமக்கு இருக்கிற பக்தி சரியான பக்தியா, அது மாய்மாலமா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நடிக்கிறோமா, இல்லை நிஜமாகவே ஆண்டவரை நேசிக்கிறோமா தேடுறோமா, எல்லாம் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் இருதயங்களை அறிகிறவர், அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆனால் நாத்தான்வேலுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்னு தெரியும், ஆனால் இயேசு தான் கர்த்தர்னு அவனுக்கு தெரியாது. அதனால தான் அவனுக்கு ஒரே திகைப்பு, என்னையா முத முறை என்னை பார்த்தோன்னே இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்கிறாரு, என்னையை பற்றி இவருக்கு எப்படி தெரியும்? இயேசு நேரத்தில் கேட்குறான் அவன், ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். 48 அதற்கு நாத்தான் வேல் இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. பிலிப்பு கேட்கிற, ஆண்டவரே இனி எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க தான் பார்த்ததே இல்லையா, நான் யாரு என்ன ஏது என்னை பத்தி எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியாது,
அப்படி இருக்கும்போது என்னை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, என்னை பற்றி சொல்லுவதற்கு, நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். என்ன நடந்துச்சு அத்தி மரத்துக்கு கீழே? சொல்லப்படலை. ஆனால் ஒரு முக்கியமான காரியம் அங்கே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? அங்கே இவனுடைய உத்தமத்துக்கு ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. அத்தி மரத்துக்கு கீழே என்ன நடந்தது? ஏதோ ஒரு தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழல், இவன் சோதிக்கப்பட்ட ஒரு சூழலில் இவன் கர்த்தருக்கு பயந்து அந்த தவறு செய்ய உடன்படவில்லை. ஆனால் யாருமே அங்கே இல்லை, யாருமே இதை பார்க்கலை. யார் மட்டும்தான் பார்த்தா? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இயேசுக்கு சொல்கிறாரு, எப்பா அத்தி மரத்துக்கு கீழே இன்னைக்கு நீ என்ன செஞ்சேன்னு நான் பார்த்தேன். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? நீ ஆஃபீஸில் நீ என்ன பண்ணன்றத நான் பார்த்தேன், நீ அந்த லாட்ஜில் என்ன பண்ணன்றதை நான் பார்த்தேன், நீ அந்த பிஸ்னஸ்க்காக அந்த ஊருக்கு போயிருந்தபோது அங்கே என்ன செஞ்சன்றதை நான் பார்த்தார். ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு, எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் அவனை பற்றி கிளியராக சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நான் சும்மா எடுத்து விடலைப்பா, உன்னைய புகழ்ந்து பேசுறதுக்காக சொல்லலை, அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும்னா நாத்தன்கள் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா யாரும் அங்கே இல்லையே, யாருமே என்னை பார்க்கலையே, அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கும்படியாக ஆண்டவர் இப்படி சில நேரங்களில் நம்மக்கிட்ட பேசுகிறது உண்டு. நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு நடந்த ஒரு சம்பவம், கல்லூரியில் படித்து கொண்டிருந்தபோது நான் படித்த ஒரு புத்தகம் என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என் மனதில் பயங்கரமான ஒரு குழப்பம். அந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் நடந்துருந்துச்சு, நான் நேரம் அந்த மீட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் ஒரு கடவுளுடைய மனிதர் வந்திருந்தார், அவர் எனக்கு ரொம்ப காலமாக பழக்கம். அப்போ நான் டிஸ்டர்ப்டாக இருந்ததுனால அவர்கிட்ட ஜாப் பண்ணுறதுக்காக போனேன். நான் ஒன்றுமே சொல்லலை. அவர் தலையில் கையை வச்சுட்டு, உன் மனதில் இருக்கிற குழப்பங்களை கர்த்தர் மாற்றுவார்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. ஆனால் உண்மை என்னென்னா அந்த குழப்பம் என்னென்னு அவருக்கும் தெரியாது. கர்த்தர் நல்ல வேலை அது அவருக்கு காமிக்காமல் என் மானத்தை காப்பாற்றினார். இல்லை அப்போ ஆண்டவர் நம்மை அவமானப்படுத்துகிறவர் அல்ல, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நான் அது வரைக்கும் சங்கீதத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதோ பாட்டுன்னா என்ன, கவிதைகள்லாம் எப்படி எழுதுவாங்க நமக்கு தெரியல, சும்மா அடித்து கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசியிருக்கிறார் போட்டிருக்க தாவீது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு தான், இல்லைப்பா இல்லை இல்லை அப்படி இப்படி இல்லை, தாவீதெல்லாம் சும்மா அடிச்சல விடலை, ஆவியினால் ஏவப்பட்ட அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். ஆண்டவர் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஒன்றையும் அவர் கூட்டி குறைச்சி எதையும் சொல்லலை, அவைகளெல்லாம் எழுத்து பிசகாமல் உண்மையானவை, சத்தியமானவை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நியாயத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கப் போகிறார். எபேசியரில் நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம் 4வது அதிகாரத்தில், சகலமும் அவருக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எதையுமே மறைக்க முடியாது. மனிதர்களுக்கு முன்பதாக பயங்கரமாக நம்ம போஸ்ட் கொடுக்கலாம், மாய்மாலமாக நடிக்கலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார். ஆகையினால கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சில சம்பவங்களின் மூலமாக அல்லது வேதத்தினுடைய வசனங்களின் மூலமாக கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். அது பெரிய ஆண்டவருடைய கிருபை. நாத்தான்வேல் இதை கேட்ட மாத்திரத்தில் அவன் சொன்ன ஒரு காரியம், 49வது வசனம், அதற்கு நாத்தான்வேல், ரபி, தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். கவனிச்சிங்களா? இங்கே நாசரத்திலிருந்து நன்மை வருமா? இது நாசரத்திலிருந்து வந்த நன்மை இல்லை, இது பரத்திலிருந்து வந்த நன்மை. ஆனால் இதை பிலிப்புவால கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆனால் நாத்தான்வேல் நேராக வந்து இயேசுவையே சந்தித்து
அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உண்மையான தேடலோடு அவருடைய பாதத்திற்கு வந்தபோது கிறிஸ்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அவரே தன்னை நமக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய நாம யாரும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும்னு சொன்னா கிறிஸ்து அதை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். இங்க அழகாக நாத்தான்வேலுக்கு தன் யார் என்பதை காண்பிக்கிறார். அவன் கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்து அறிக்கை செய்கிறான். என்ன அறிக்கை செய்கிறான்? நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் 12 வசனம் 14 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 7:12-14 வரை விளக்கு. இந்த வேத பகுதியில் தீர்க்க தரிசனமாக அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம், தாவீதின் சந்ததியில் வரப்போகிற ராஜா ஒருவரை பற்றி சொல்லுகிறார். யார் அந்த ராஜா? அவர் மேசியா. அவர் ராஜா மாத்திரமல்ல, அவர் இன்னொருவரும் கூட. நான் அவருடைய பிதாவாக இருப்பேன், அவர் என்னுடைய குமாரன். அவர் தேவன் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய குமாரனாக இருப்பார், இவர் என்னுடைய அன்புக்குரிய மகனாக இருப்பார். அந்த பகுதி அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு லூக்கா 1 அதிகாரம் 32-33 வாசிங்க. தேவ தூதன் வந்து மரியாளிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை லூக்காவில் நச்சி நூல் 1 அதிகாரம் 32-33 வசனம். யாரவர்? உன்னதமானவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன். ஆ, வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தில் இவர் அமருவார். அப்புறம் வாசிங்க. நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிற ராஜாதி ராஜாவர். அதை தான் இங்க சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன். இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் முன்னுரைத்த பிலிப்பு சொன்னானே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினவரை நாங்கள் கண்டோம் என்று இவன் அதை புரிந்து கொண்டு சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன். ஆண்டவரே, நீர்தான் மேசியா, நீர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த ராஜாதி ராஜா நீர் என்பதை இங்கே நாத்தான்வேல் அறிந்து கொள்ள ஆண்டவர் அவனுடைய மனக்கண்களை திறக்கிறார். அவன் அறிவிக்கிறான், அவன் அறிக்கை செய்கிறான். அதோடு கூட அடுத்த வசனத்தில் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏசாமி அவனை பார்த்து சொல்றாரு, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே நாளையா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றான். கவனிங்க, கிறிஸ்துவின் மேல் நான் வைக்கிற விசுவாசம் இன்னும் அதிகமான புரிந்து கொள்ளுதலை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆகையினால கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மகிமையை நாம் இன்னும் அதிகமாக பிரைட், இன்னும் பிரைட்டாக நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்துவில் வெளிப்படுகிற கடவுளுடைய மகிமை ஏதோ ஒரு நேரம் ஒரு நாள் நடைபெறுகிற ஒரு காரியம் இல்லை. அந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய கடைசி நாள் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய மகிமையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கண்டுகொண்டே இருக்க முடியும். அதை தான் இவர் சொல்கிறாரு. எப்பா ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு, நீ யார், நீ எங்கேருந்து வந்தன்னு சொன்ன உடனே நீ இப்படி சொல்கிறிய, இதை விட இன்னும் நிறைய காரியங்களை நீ பார்க்க போகிற, இப்போ தான் என் ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் 3.5 வருஷம் இன்னும் அதிகமான காரியங்களை அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமாக நான் யார் என்பதை நீ உறுதிப்படுத்தி புரிந்து கொள்ள நான் உன்னுடைய கண்களை திறப்பேன், உனக்கு உதவுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். 51வது வசனம் ஒரு அற்புதமான வசனம், அதை வாசிங்க.
இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு. இதை சொன்ன உடனே நாத்தான்வேலுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? யாக்கோபு கண்ட கனவு. யாக்கோபு கண்ட கனவு பெத்தேல்ல என்ன நடந்துச்சு? ஒரு கனவு காண்றா, ஒரு ஏணி இருக்கு. ஏணியினுடைய ஒரு முனை எங்க இருக்கு? பூமியில இருக்கு. இன்னொரு முனை எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. வானத்துக்கும் பூமிக்குமான ஒரு ஏணியை பார்க்கறான். ரெண்டாவது என்ன நடக்குது? அந்த ஏணிக்கு மேல உச்சியில யார் இருக்கா? கர்த்தர் நிக்கிறாரு, பேசுறாரு. மூணாவது, இது ஏணியில என்ன நடக்குது? தேவதூதர்கள் ஏறுறாங்க, தேவதூதர்கள் இறங்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? மிக அழகாக சொல்லுகிறார், ஏணின்ற வார்த்தை இங்கே மிஸ்ஸிங். ஏணியை சப்ஸ்டியூட் பண்ணி வேற ஒரு வார்த்தை இங்கே உபயோகப்படுத்துகிறார். தேவதூதர்கள் எங்கே ஏறுறாங்க, இறங்குறாங்க தெரியுமா? மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவில் வானம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் பூமிக்கும் வானத்திற்குமான ஒரே இணைப்பு, ஒரே மத்தியஸ்தர். ஏங்க, இந்த ஏணிக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணும். ஒன்று, ஒரு முனை பூமியில் இருக்கணும், இன்னொரு முனை வானத்தில் இருக்கணும். கடவுளை ரீச் பண்ணணும்னா ஒரு முனை வானத்தில் இருந்தால் தான் ரீச் பண்ண முடியும். மனிதர்கள் அதை அப்ரோச் பண்ணணும்னா அது பூமியில் இருக்கணும். அப்போ பூமியையும் வானத்தையும் இணைக்கக்கூடிய, மனிதனையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய ஒரு நபர் யார்? இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா அவர் தான் மனிதனாய் வந்த கடவுள். அவர் மனிதனாகவும் கடவுளாகவும் இருக்கிறபடியினாலே மனிதனையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய ஏணியாக, பாலமாக அவர் இருக்கிறார். கிறிஸ்துவில் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினிடத்திற்கு ஒருத்தன் போகணும்னா இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆதியாகமம் 11 மனிதர்கள் ஒரு முயற்சி பண்ணாங்க கடவுள்கிட்ட போகணும்னு. என்ன முயற்சி தெரியுமா? ஒரு கோபுரத்தை கட்டுவோம், கட்டி அப்படியே கடவுள்கிட்ட போயிடுவோம், பெரிய வானலாம கோபுரம் கட்டுவோம்னு கட்டினாங்க. போச்சு, அது வானத்துக்கு போகலை. மனித முயற்சி கடவுளை சென்றடைய மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் இந்த பாபேல் கோபுரம் மாதிரி. ஆனால் கடவுள் மனிதனை சந்திக்கும் முயற்சியாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி மனிதனை கடவுள் சந்தித்தார். ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்துவில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும். நீங்களும் நானும் கடவுளை சந்திக்கும் இடம் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் கடவுளை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிற இடம் இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, தேவதூதர்கள் எதுக்குங்க ஏறுறாங்க? எதுக்கு ஏறுறாங்க? உங்களுடைய என்னுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் நாம் ஏறெடுக்கும் போது இந்த ஜெபம் எங்கே போய் சேரணும்? பிதா கிட்ட போகணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் போது பிதா கிட்ட எப்படி போகும் இந்த விண்ணப்பம்? தேவதூதர்கள் கொண்டு போகிறாங்க. மேலே கொண்டு போய் கொடுத்தோன்னே என்ன நடக்கும்? அடுத்தது என்ன நடக்கும்? லெட்டர் அனுப்பணுன்னு ரிப்ளை வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? தேவதூதர்கள் கீழே இறங்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவினுடைய சந்நிதிக்கு நீங்களும் நானும் போக முடியும். நான் கொண்டு போகிற எல்லாவற்றைக்கும் பதிலை அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்பதை இங்கே நாத்தான்வேலுக்கு அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய மகிமையை இங்கே கிறிஸ்துவில் தெளிவாக காண்கிறோம். ஆகையினால இதனால் நம்ம கவனித்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து யார்? இந்த வேத பகுதியில் நம்ம என்ன கண்டு கொண்டோம் அவரை பற்றி? முதலாவது, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறவர். உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது காரியம்,
இவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கடவுள். இயேசு கிறிஸ்து யார்? இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கடவுள். அவருக்கு நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் எங்கிருந்து வருகிறேன், எல்லாவற்றையும், என்னுடைய சூழ்நிலை என்ன, என் பிரச்சனை என்ன, எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். மூன்றாவது காரியம், இவர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. இவர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. நான்காவதாக, இவர் திறக்கப்பட்டிருக்கிற வானத்தின் ஒரே வாசல், பிதாவின் இடத்திற்கு போகிற ஒரே மார்க்கம், ஒரே வழி. என்னாலே அல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் வரான் என்று சொன்னாரே, அந்த மெய்யான மார்க்கமாக, பிதாவின் இடத்தில் வருகிற மார்க்கமாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் உங்களுடைய என்னுடைய கண்களை திறந்து கிறிஸ்துவிலே பிதாவின் மகிமையை காண, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற உண்மையை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நீங்கள் அறிந்து கொண்டது உண்மையானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த பகுதியில் நாலு வார்த்தை வாசிக்கிறோம். ஒன்று, கண்டோம், 50வது வசனத்தில் விசுவாசிக்கிறேன், 49வது வசனத்தில் அறிக்கை செய்கிறான், இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன். அவன் பார்த்தான், விசுவாசித்தான், அறிக்கை செய்தான், பிலிப்பு அறிமுகப்படுத்தினான், வந்து பார் என்று சொல்லி கிறிஸ்துவண்டைக்கு ஜனங்களை அழைத்து வருகிறவனாக, அறிமுகப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய மகிமையைக் கண்டு விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து அவர் அன்றைக்கு அநேகரை அறிமுகப்படுத்துகிற அந்த அற்புதமான பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நிறைவேற்றுவதற்கு தூய் ஆவியாகிய கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் கிருபையும் அன்பும் இல்லை எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் உடைய பாதத்தில் வந்து உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்க நீர்களுக்கு கிருபை செய்தே கொண்டு நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்ய, கிறிஸ்துவில ஆண்டவரே தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள, கடவுளை நாங்கள் கண்டுகொள்ள நீர்களுக்கு கிருபை செய்ய துதிகர மகிமையை நாம் ஒற்றுமை கேட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.